எலெக்ஷன் டேட் தெரியுமா உங்களுக்கு? 18 அல்லது 19. உங்க தொகுதி வேட்பாளர் யார் சார்? எங்க தொகுதி வேட்பாளர் வந்து உங்க தொகுதி வேட்பாளர் யார் சார்? நம்ம தொகுதி வேட்பாளர் வந்து உதயநிதி ஸ்டாண்ட். உங்க தொகுதி வேட்பாளர் யார் தெரியுமா உங்களுக்கு? அந்த அம்மா நிக்கிறேன். நாங்க யாருக்கா சங்க சமழிச்சு நிக்கிறாங்க. எலெக்ஷன் டேட் தெரியுமா? எங்களுக்கு 18. சட்டப்படி குற்றம்தானே? சட்டப்படி குற்றம்தான். சட்டப்படியே பார்க்க மாட்டாங்க யாரும். வயிற்று பசியை தான் பார்ப்பாங்க சார். எனக்கு 3000 கொடுத்து ஒரு கடலை சின்னத்தில் போட்டு சொன்னீங்கன்னா அந்த கடலை சின்னத்துக்கு போட்டு 3000 வாங்கிட்டு போயிட்டு. நீங்க சொல்றதே தவறு இல்லையா? நம்மளுடைய வாக்கு உறுதியை நம்ம வந்து மீறி போயிடும் இல்லைங்களா? இந்த கோபம் ஆளுங்கட்சி மேலயா எதிர்கட்சி மேலயா? எலெக்ஷன் டேட் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? உங்க தொகுதி வேட்பாளர் யாரு தெரியுமா? இல்லையா? தொகுதி வேட்பாளர் உங்க ஏரியா தொகுதி வேட்பாளர் யார் தெரியுமா? தெரியாதா? உங்க தொகுதி வேட்பாளர் அப்படிங்களா? எலெக்ஷன் டேட் தெரியுங்களா உங்களுக்கு? எலெக்ஷன் டேட்டு? ஆனா இந்த ஆட்சியில நாங்க இருக்கட்டும் உளுத்த மறுப்பு இல்லைன்றாங்க, பாமா இல்லைன்றாங்க. ஒண்ணு கிடைச்சா ஒண்ணு கிடைக்க மாட்டேன்னு பெண்களை கற்பழிச்சு 6 வயசுல இருந்து 5 வயசு வரைக்கும் கற்பழிச்சு கொள்றாங்க. இதுக்கு எந்த பாதுகாப்பு இல்ல. ஆனா இதெல்லாம் உண்மையா நியூஸ்ல வரணும். உங்க தொகுதி வேட்பாளர் யாரு? நம்ம தொகுதியில வந்து தமிழ்ச தங்கப்பள்ளி. இந்த கோபம் ஆளுங்கட்சி மேலயா எதிர்கட்சி மேலயா? தொகுதி வேட்பாளர் யாருமா? நடுத்தூர்ல நின்று சம்பாரிச்சு அவங்க அவங்களுக்கு குடுத்துட்டு இந்த மாதிரி தவறு வைக்க கூடாது. உங்களுடைய கோபம் மேலெடுத்து பிஜேபி இது மத்திய அரசு பத்தி தான், மாநில அரசு இல்லையா? யாரும் வந்து ஏழை பணிக்கு செய்யலப்பா நல்லதா? பணம் அவங்கவுங்க பதிக்கு வச்சுக்கினா அவங்கவுங்க வேலையதான் அவங்கவுங்க பாக்குறாங்க. நம்மள மாதிரி ஏழை பணிக்கு என்ன செய்யறாங்க? ஒரு லோன் கொடுத்து கம்மியான வட்டிக்கு லோன் கொடுத்து வாழ வைக்கிறாங்களா? இல்ல இல்லாத பிள்ளைங்களுக்கு எதனா ஒரு சீட்டு கொடுத்து படிக்க வைக்கிறதுக்கு எதனா உதவி பண்றாங்களா? என்ன பண்றாங்க? இப்ப மத்தியில வந்து காங்கிரஸ் பிஜேபி போட்டி போறாங்க இல்லையா? எந்த கட்சி வரும்னு நீங்க நினைக்கிறீங்க? பிஜேபிங்களா? ஏன் காங்கிரஸ் அவரோட நினைக்கிறீங்க? பெரிய லெவல்ல ஊழல் எதுவும் இல்ல. பிஜேபி தான் நினைக்கிறீங்க? வாய்ப்பு இல்லையா? இருக்குங்களா? எந்த கட்சி வரும் நினைக்கிறீங்க? ஓட்டு போட்டு தானே தீர்ந்தேன். யாருமே வரக்கூடாது. அரசியலே நீங்க வெறுக்கிறீங்களா? இப்ப சட்ட திட்டத்தங்களை வெறுக்கிறீங்களா? சட்ட திட்டம் தான் பண்றாங்க ஏழைங்களுக்கோசம். ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க. ஒரு பேங்க்ல ஒரு 500 ரூபாய் இருந்தது, அந்த 500 ரூபாய் ஏத்துறான்.
200 ரூபா சிலிண்டர் காசு போடுறேன்னா, இது வரைக்கும் நான் 1 ரூபா கூட வாங்கல சிலிண்டர் காசு. நானும் நிறையா நடந்து கவுன்சிலர் அம்மா கூட்டின்னு போயிட்டு 10 வாடி எழுதி கொடுத்துருவான்ட்டு பேங்க்குக்கும் சிலிண்டர் கம்பெனிக்கும். இது வரைக்கும் 1 ரூபா வரல சிலிண்டர் பைசா எனக்கு. யாரும் எங்களுக்கு சிலிண்டர் காசை ஏற்றிட்டு குத்து வாங்கியிருப்போம். அதில் போடுறேன் ஒன்றுமே ஒரு மானியம் கூட வந்து சேர மாட்டேங்குது. போய் கேட்டால் நீ எழுதி கொடு, எத்தனை அடி போய் போய் படிக்காது உங்க எழுதி கொடுக்குறது. 1 ரூபா கூட சிலிண்டர் பைசா வரல. 500 ரூபா அந்த பேங்க்ல அதையும் ஏற்றி ஏற்று க்ளோஸ் பண்ணிடுறாங்க. யாருமே வரத்தாலும் சார், ஓடி போனதுனால ஊரே அடியாங்க கொட்டி தராயி போச்சு. நல்லா ஆச்சு, மலரணும், நல்லா இருக்கணும். மத்தியில் வந்து பிஜேபி காங்கிரஸ் போட்டி போறாங்க இல்லையா, எந்த கட்சி வெற்றி பெறுவாங்க சார்? மாற்றம் மோடி தாரா 5 வருஷம், அதுக்கப்புறம் ராகுல் காந்தி கிட்டோம், அதுக்கப்புறம் ராகுல் காந்தி எப்படி யாருனா வரட்டும் சார்? மாற்றம் இருக்குமே. என் கணிப்பை விட மக்கள் கணிப்பு வந்து திமுக தான் வர்ற மாதிரி பேசிக்கிறாங்க, நிறைய பேர் பேசிக்கிறாங்க. 99% டிவி கீழ் எல்லாம் பார்த்தாலும் சூரியன் தான் வரும், சூரியன் தான் அவர் சொல்லிக்கிறாங்க. அது தெரியல என்னன்னு உங்களுடைய கருத்து. சூரியன் வரட்டும் என்னப்பா, அவர் வந்து தான் செய்யட்டுமே ஏழைகளுக்கு. சூரியன் காரணமாக சில பேர் 1000 ரூபா 2000 ரூபா வாங்கிட்டு ஓட்டு போடுறது உண்மைதான், அதுக்கு என்ன பண்ண முடியாது? அப்பத்திலேருந்தே வந்து சில, இப்போ மட்டும் வரல, அப்பத்திலேருந்து வந்துச்சு. சட்டப்படி குற்றம் தானே? சட்டப்படி குற்றம் தான், சட்டப்படியே பார்க்க மாட்டாங்க யாரும். வயிற்று பசியை தான் பார்ப்பாங்க சார். எனக்கு 3000 ரூபா கொடுத்து ஒரு கழுத சின்னத்தில் போட்டு சொன்னீங்கன்னா அந்த கழுத சின்னத்துக்கு போட்டு 3000 ரூபா வாங்கிட்டு போயிட்டாரு. நீங்கள் சொல்கிறதே தவறு இல்லையா, நம்மளுடைய வாக்கு உறுதியை நம்ம வந்து மீறி போயிடும் இல்லைங்களா? பிஜேபி வரக்கூடாதுன்னு தமிழ்நாட்டில் இருக்கிற 100% பேர்த்துல 99% வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனால வந்து இந்த 5 வருஷத்துக்கே எப்படின்னாக்கா, இன்னும் ஒரு 5 வருஷம் திரும்பி வந்து காங்கிரஸ் மாதிரி 2 வருஷம் 10 வருஷம் ஆண்டாங்க அப்படின்னாக்கா இந்தியாவே கூறு போட்டு வித்துட்டு போயிடுவாங்க. அதனால வந்து காங்கிரஸ் வரலாம். காங்கிரஸ் வந்தாலும் கொள்ளையடிச்சாலும் மக்களுக்கு தொல்லை இல்லாம இருக்குது. இவங்க கொள்ளையடிச்சு மக்களுக்கு தொல்லையும் கொடுக்குறாங்க, கொள்ளையும் அடிக்கிறாங்க. ஜெயலலிதா அம்மா இருக்கிற வரைக்கும் ஏடிமிக்கையில ஒரு அளவுக்கு சொல்ற அளவுக்கு இருந்தது, மக்களும் அழியிறாங்க. அதனால வந்து டிஎம்கே வந்து வர்றோம், வரது வாய்ப்பு இருக்கு. உங்க ஓட்டு யாருக்கு சார்? என்னுடைய ஓட்டு பச்சையா சொன்னா என்னுடைய ஓட்டு வந்து உதயசூரியனுக்கு தான். ஏழை மக்கள் சாப்பிட போனா கூட ரெண்டு இட்லி சாப்பிட கூட 12 ரூபாய் அதுக்கு ஜிஎஸ்டி 4 ரூபாய் கட்ட வேண்டியதா இருக்கு. நாங்க ஏழைங்களா எப்படி சாப்பிட முடியும்? வெற்றி பெறுவாங்க உதயசூரியன் தாங்க வெற்றி பெறணும். உதயசூரியன் அவங்க வந்தனாலே நம்ம ரேஷன்ல எதுவும் எதுவா இருந்தாலும் கிடைக்குது, எங்களுக்கு கிடைக்குது. எதுவா இருந்தாலும் பிரச்சனை இல்லாம இருக்குது. ஆனா இந்த ஆட்சியில நாங்க இருக்கிட்ட உளுத்த மறுப்பு இல்லைன்றாங்க, பாமாயில் இல்லைன்றாங்க. ஒண்ணு கிடைச்சா ஒண்ணு கிடைக்க மாட்டேன்னு அது வந்து பொதுமக்களா சொல்றதுதான். இது எந்த கட்சிக்காரங்கன்றது பொதுவாகவே சொல்றேன். உதயசூரியன் கண்டிப்பா வந்தாகணும். நினைக்கிறீங்க பிஜேபி வரக்கூடாது சார்? பிஜேபி வரக்கூடாது. ஏன் வரக்கூடாது சார்? பிஜேபி வந்தா நடுத்தரவாதிகள்லாம் நசிக்குவான், ஒரே நசிக்குவான். அதனால பிஜேபி வரக்கூடாது. ஆமா சார், அதுக்காக வேற எதனா நடுத்தரவாதிகள்லாம் பொழைக்க முடியாது. அதனால பிஜேபி வரக்கூடாது. என்ன வேலையே இல்லை எவ்வளவுக்கு? தமிழ்நாட்டில் பொறுத்தளவுக்கு எவ்வளவுக்கு வேலை இல்லை? பொதுவா இந்தியாவில பொறுத்தளவுக்கு நிறைய வேலை இல்லாம படிச்சவன் பட்டதாரி எல்லாருமே சும்மா இருக்கான். காங்கிரஸ் வந்தா நல்லா இருக்கு, என்னுடைய கருத்து தப்பு இல்லை.
பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. பெண்களை கற்பழிச்சு 6 வயசுலேருந்து 5 வயசு வரைக்கும் கற்பழிச்சு கொள்றாங்க. இதுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை. ஆனால் இதெல்லாம் உண்மையாக நியூஸ்ல வரணும். எந்த நேரத்திலயும் பாதுகாப்பு கொடுக்க முடியாது. காவல்துறை ஒரு சந்தில நடக்குது ஒரு சின்ன தவறுனா அந்த இடத்துல பாதுகாப்பு கொடுக்க முடியாது. இந்த தொகுதி வேட்பாளர் யார் தெரியுமா உங்களுக்கு? போட்டி போறாங்க இல்லையா, எந்த கட்சி வெற்றி பெறணும்? காங்கிரஸ் பிஜேபி வந்து 5 ஆண்டுகளா நல்லா ஆட்சி கொடுத்துருக்கான்றாங்க. மக்களை வாட்டி வளைச்சு காங்கிரஸ் பார்ட்டிக்கு நல்ல நல்ல திட்டங்கள் அறிச்சிருக்கு. பிஜேபி அது மாணவர்கள்ட்ட பெரிய வரவேற்பு. யார் வெற்றி பெறுவான் நினைக்கிறீங்க? வந்துட்டு இருக்கு. ஆனா மத்தியில அவங்கதான் ஆட்சி அமைக்கணும். போட்டி போறாங்க இல்லையா, எந்த கட்சி வெற்றி பெறும் நினைக்கிறீங்க? இல்ல இல்ல, மத்தியில வந்து பிஜேபி காங்கிரஸ் சென்ட்ரல்ல சென்ட்ரல் டெல்லியில இல்ல இல்ல, பிஜேபி மோடி வர மாட்டாருங்களா? காரணங்கள் இருக்குதா? தமிழ்நாட்டுல வந்து டிஎம்கேவும் மேல வந்து டெல்லியில ராகுல் காந்தி வரணும்னு ஆசை. நீங்க விரும்புறீங்க? பழைய அனுபவத்தை இப்ப உங்களுக்கு அதே நீங்க கடைபிடிக்கிறீங்க. இப்ப எதனா லேட்டஸ்டா உங்களுக்கு எதனா பிடிச்சது அப்படின்ட்டு எதனா இருக்கா? சொல்ல முடியாது. இப்ப அது வந்து பார்த்து ஒண்ணும் இல்ல. அப்பத்தில இருந்து அம்மாவுக்கு பழகி போச்சு. அம்மா இருந்ததுல இருந்து பரவாயில்ல. மத்தியில ஏன் முடி வருவாரு? ஏன்னா நிறைய பேர் அவருக்கு ஆதரவா இருக்காங்க. நிறைய பேர் சொல்றாங்க மோடிதான் வருவாரு. எல்லாருக்கும் தான் படிக்கலாம். காங்கிரஸ் அண்ணா ஏன் பிஜேபி வரக்கூடாது? எந்த கட்சி வெற்றி பெறணும்? ஒண்ணுமே தெரியாத மக்கள் வந்து முன்னேறி வர்றாங்க. எந்த கட்சி வெற்றி பெறுவோம் நினைக்கிறீங்க? தொகுதி வேட்பாளர் யாருங்க? திமுகவில் சற்று முன் டைம்ஸ் அண்ட் சோஷியல் ட்ரெண்ட் செய்திகளை தவறாமல் காண நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள்.